हेलो यूएस वेलकम बैक टू अवर चैनल। सो இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி இப்போ வந்து ஒரு சினிமா படமா வந்துச்சு। சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்க அப்படினா கண்டிப்பா அந்த மூவி என்ன அப்படிங்கறது உங்களால கண்டுபிடிக்க முடியும்। சோ அப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படினா அத வந்து கமெண்ட்ல லைக் பண்ணுங்க। சோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இந்த வீடியோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படினா ரெண்டு விஷயங்கள் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சோசியோபாத், இன்னொன்னு வந்து சைக்கோபாத். சோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படினா எனக்கு தெரிஞ்சிட்டா அப்படினா தான் இன்னும் கொஞ்சம் கதை வந்து சுவாரஸ்யமா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் சோசியோபாத் அப்படினா என்னன்னு நினைச்சி என்னனு கேட்டிங்க அப்படினா இந்த உலகத்துல நம்மள சுத்தி இருக்க எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடியுமே ஒரு காரணம் இருக்கும். நம்ம செய்யற எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடியுமே ஒரு காரணம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா வந்து சாப்பிடுறோம் இல்லையா, அந்த சாப்பிடுறதுக்கு பின்னாடியும் கூட ஒரு காரணம் இருக்கு. சாப்பிடாவிட்டாலும் நம்ம உடம்புல வந்து பசி அப்படிங்கிற எந்த பசி அப்படிங்கிற விஷயம் நடக்காது அப்படின்னு இருந்தா நம்மளால சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ இதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா. சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பின்னாடியும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த சொசைட்டில கிரைம் செய்யறாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி கொலை செய்யறது சைகோ கில்லர்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி கிரைம் செய்யறவங்களுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு இல்லையா. அந்த கதை வந்து சொசைட்டி ரிலேட்டடா, அவங்க மேல எந்த பிரச்சனையும் இல்லாம சொசைட்டி செஞ்ச பிரச்சனைனால அவங்களை வந்து அந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லராவோ ஒரு சைக்கோவோ மாறிட்டாங்க, அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அவங்க வந்து சோசியோபாத், அதாவது சொசைட்டினால அஃபெக்ட் செய்யப்பட்டு அவங்களோட ரூட் மாறி போறாங்க. நார்மல் ஹியூமன்ல இருந்து ஒரு சைக்கோவாவோ ஒரு கில்லராவோ மாறுறாங்க, ஒரு கிரைம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து சோசியோபாத் அப்படின்னு சொல்லணும். இப்போ சைக்கோபாத்துக்கு வரும், சைக்கோபாத் அப்படின்னா என்ன? சோ சோசியோபாத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் சைக்கோபாத். சைக்கோபாத்ல என்ன அப்படின்னா சொசைட்டி வந்து எதுவுமே செய்யாம சொசைட்டினால தான் இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தான் வந்து சைக்கோபாத் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு கிரைம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து சைக்கோபாத். சோ சோசியோபாத் சைக்கோபாத் இது ரெண்டுக்கான வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சோ இப்ப வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடுவோம். இது வந்து உண்மையாக நடந்த ஒரு விஷயம், எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியால நடந்துச்சு. சோ இது வந்து இப்போ ஒரு திரைப்படமா வெளியிடப்பட்டிருக்கு. சோ அந்த திரைப்படம் என்னங்க கடைசியில பாருங்க, ஸ்கிப் பண்ணாம முழுசா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கதை தெளிவா புரியும், கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கதை வந்து நிறைய பேர்த்தோட ரியல் லைஃப்ல ஒரு சின்ன சிங்க் ஆகலாம் அப்படிங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிபோர்னியால நடக்குது. சோ ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆண்டர்சன் அண்ட் டி மேக்யோ. சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரெட் ஆண்டர்சன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் இருக்கு. சோ அவங்க ஒய்ஃப் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியனோ, இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு. சோ இதுல இவங்க வந்து எப்படி பாத்தீங்க அப்படின்னா பிரெட் ஆண்டர்சன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப், எல்லாத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா துரு துரு துருன்னு பேசிக்கிட்டு நல்லா நம்ம ஊர்ல கலகலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி கலகலன் பழகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர். சோ அதனால பிரெட் ஆண்டர்சன் வந்து நார்மலா சொசைட்டில எல்லாத்துக்கும் நல்லா பிடிக்கும், அவங்க லோக்கல் ஏரியால எல்லாத்துக்குமே நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இங்க டி மேக்யோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு பிரெட் ஆண்டர்சன். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப், எப்படி சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். யாரு கூடயும் பேசாம தனக்கு தானே ஒரு அறிவுரையை சொல்லிட்டு ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு தனிப்பட்ட மனுஷனாவே வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து அதிகமா யாரு கூடயும் பேச மாட்டாரு, தன்னிடம் யாராச்சும் வந்து பேசினா அப்படின்னா அதுக்கான பதில் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு, அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கூட கரெக்டா கொடுக்க மாட்டாரு. சோ இவர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவர்ட் டைப் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க ரெண்டு பேருக்கு லைஃப் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ டி மேக்யோவும் பிரெட் ஆண்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருது, அதாவது பிரெட் ஆண்டர்சனோட குழந்தைகளை வந்து டிமேக்யோ தான் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாராம், கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுவாராம். சோ அந்த டிமேக்யோ தான் வந்து இவங்களுக்கு தேவையான அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அடம்பிடிக்கும் பாத்தீங்களா, குழந்தைகள்லாம் வீட்டுல வாங்கி கொடுக்காட்டியும் தேர்ட் பர்சன் வந்து வாங்கி கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி பர்சன் தான் வந்து டிமேக்யோ. சோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. இப்ப பிரெட் ஆண்டர்சன் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் பினான்சியலா பிரச்சனை வந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு டிமேக்யோ வந்து பிரெட் ஆண்டர்சன் கூட க்ளோஸா பழகிட்டு இருக்காரு. சோ லைஃப் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இந்த இப்படி போயிட்டு இருந்த லைஃப் வந்து திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா பிரெட் ஆண்டர்சன் வந்து தனக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறாரு. சோ தன்னோட ஃபேமிலியை வந்து தன்னோட சொந்த ஊர்லான கலிபோர்னியால விட்டுட்டு வெளிநாடுக்கு வேலைக்கு போயிட்டாரு. சோ இப்படி போயிட்டு இருந்த ஒரு லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் டி மேக்யோக்கும் அதே வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சு. சோ அவரும் வந்து இந்த இடத்து விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதுக்கெல்லாம் முன்னாடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தன்னோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கிறிஸ்டியனுக்கும் அவங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு பார்ட்டி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரு. சோ இது வரைக்கும் கதை வந்து ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு இல்லையா. இந்த பார்ட்டி நடந்த டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா August 14, 2013, அதாவது August 14 2013 வருஷத்துல நடந்த இந்த பார்ட்டி தான் பிரெட் ஆண்டர்சன் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி மேக்யோ இருக்காரு பாத்தீங்களா, டி மேக்யோ வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு ஒய்ஃபையும் குழந்தையும் இன்வைட் பண்ணிருக்காரு.
சோ அவங்க ரெண்டு பேரும் நைட் 8 மணி அளவுல அவங்க வீட்ல இருந்து கிளம்பி டிமேகியோட வீட்டுக்கு வர்றாங்க வந்து பார்ட்டி அட்டெண்ட் பண்ணிறதுக்காக வீட்டுக்குள்ள வர்றாங்க சோ அவங்க டோரை நீக்கிட்டு உள்ள வரும்போது பாத்தீங்க அப்படின்னா டிமேகி வந்து டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்து பெரிய இரும்பு கம்பியால இவங்க வைஃப் பிரெட் ஆண்டர்சனோட வைஃப் கிறிஸ்டியானா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட வைஃப் தலையில ஓங்கி அடிச்சிடுறாங்க அவங்க வந்து கிறிஸ்டியானோ அந்த இடத்துலயே மயக்கம் அடைஞ்சிடுறாங்க சோ மயக்கம் அடைஞ்ச அவங்கள தூக்கி வீட்டுக்குள்ளேயே போட்டுறாங்க இரண்டு குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா அதுல ஒருத்தரோட பேரு ஈத்தன் இன்னொருத்தரோட பேரு ஹென்னா சோ ஈத்தனை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே மிக கொடூரமாக நிறைய இடத்துல கத்தியால வெட்டி கொடுமை செஞ்சு கொடூரமா அந்த இடத்துலயே அந்த ஈத்தனை வந்து கொலை பண்ணிடுறாரு இப்ப ஹென்னா மட்டும்தான் இவர் இருக்காங்க கிறிஸ்டியானோ வந்து மயக்கம் அடைஞ்ச நிறைய இருக்காங்க சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கி அந்த இறந்து போன ஈத்தனையும் கிறிஸ்டியானாவையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு சர்க்கியூட் பிளாஸ்ட் அதாவது அவங்க வீட்டுல இருக்க ஒயரிங் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த எல்லா ஒயரிங்கையும் தப்பு தப்பா பண்ணி சர்க்கியூட் பிளாஸ்ட் பண்ணிட்டு அந்த வீட்டை வந்து ஒரு மிகப்பெரிய தீ விபத்தை ஏற்படுத்தி விட்டு டிமேகியோ வந்து ஹென்னாவை தூக்கி கார்க்குள்ள போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுறாரு சோ இவர் வெளியே போய் என்ன ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே ரிசர்வ்டு ஏரியா அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்டுக்கு பாத்தீங்களா தடை செய்யப்பட்ட ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஏரியாக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன குடிசையில போய் ஹென்னாவை உள்ள வச்சுக்கிறாரு சோ உள்ள வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு துன்புறுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நிகங்கள் இருக்கு பாத்தீங்களா ஒவ்வொரு நிகங்களையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூர்மையான ஆயுதம் மூலமா புடுங்கி எடுத்துறாரு புடுங்கி எடுத்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட தலைமுடிய ஒன்னொன்னா புடுங்கி எடுத்திருக்காங்க சோ புடுங்கி எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களுக்கு மேல சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம அடிச்சு அந்த அளவுக்கு துன்புறுத்திருக்காரு சோ இதெல்லாம் இது இப்படி போயிட்டு இருந்த நிலைமையில இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டியனோட அம்மா அதாவது சாரி கிறிஸ்டியனோட அம்மா கிடையாது பிரெட் ஆண்டர்சனோட அம்மா வந்து தன்னோட மருமகளையும் இரண்டு பேர குழந்தைகளையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க போலீஸ் வந்து அந்த சைட்ல எல்லாமே தேடிட்டு இருக்காங்க அந்த டைத்துல வந்து நியூஸ் பேப்பர்ல ஆட் கொடுக்கறாங்க சோ இந்த நியூஸ் பேப்பர்ல ஆட் பார்த்தப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்ல ஆட் பார்த்த இந்த டிமேக்கியோ போய் தங்குன பக்கத்து சைட்ல இருக்கக்கூடிய இரண்டு கப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு இது இவருதான் வந்து இந்த சைட்ல நான் கார்ல போனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க இதை தெரிஞ்சிட்ட போலீஸ் வந்து அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவை ரவுண்ட் பண்ணி உள்ள போறாங்க உள்ள போனப்ப பாத்தீங்க அப்படின்னா டிமேகியோவுக்கும் அது தெரிஞ்சு கன்னால ஷூட் பண்ணப்பட்டு போலீஸுக்கும் டிமேகியோக்கும் நடுவில் கன் ஷூட்டிங் வந்து நிறைய நடந்திருக்கு சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய காவலர்கள் இறந்திருக்காங்க ஒரு வழியா வந்து டிமேகியோவை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி ஹென்னாவையும் வந்து ரெஸ்கியூ பண்ணி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த அளவுக்கு ரெஸ்கியூ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துறாங்க சோ இதெல்லாம் தெரிஞ்ச பிரெட் ஆண்டர்சன் வந்து வெளியூர்ல இருந்து வர்றாரு வெளியூர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் மேல கேஸ் கொடுத்து அவர் வந்து டிமேகியோவை கொலை செய்ய அதாவது தூக்கிலிட்டு கொலை செய்யப்பட்டாரு சோ இதுதான் வந்து கதையோட பினிஷிங் பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பிரெட் ஆண்டர்சனுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய நீதி வந்து டிமேகியோட கொலை மட்டுமே சாரி தூக்கு தண்டனை மட்டுமே சோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் டிமேகியோ வந்து இதெல்லாம் ஏன் பண்ணணும் சோ இந்த அளவுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க சோ இந்த அளவுக்கு ஏன் பண்ணணும் கொடூரமான நிலைமை ஏன் இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு ஏற்படலாம் இல்லையா சோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமேகியோ வந்து கொஞ்ச நாட்கள் அதாவது அவரோட சின்ன வயசுல ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி இருந்திருக்காரு சோ அந்த லவ் பண்ண பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல இவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிடுச்சு சோ அந்த வேண்டான்னு சொன்ன பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆண்டர்சனோட ஒய்ஃபான கிறிஸ்டியனோ வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த பையன் யாரு அப்படின்னா பிரெட் ஆண்டர்சன் சோ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தன்னோட லவ்வர் எனக்கு நான் லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு என்ன வந்து வேணான்னு சொல்லிட்டு தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டவே கல்யாணம் பண்ணிச்சு பாத்தீங்களா சோ இந்த கோபம் வந்து அவருக்குள்ள வந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்திருக்கு சோ அவர் வெளியூருக்கு போன அந்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் வந்து அவரை போட்டு டம்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லரா மாத்திருக்கு சோ இந்த இடத்துல அவர் வந்து சோசியோ பார்த்தா சைக்கோ பார்த்தா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சோசியோ பார்த்தா நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சைக்கோ பார்த்தா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட லைஃப் லைன் அதாவது டிமேகியோட லைஃப் லைனா பேக்ரவுண்டா கொஞ்சம் ஆழமா போய் பாத்தீங்க அப்படின்னா டிமேகியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து இப்ப ஒரு பிரிசனர் அதாவது ஜெயில் கைதியா இருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமேகியோட அப்பாவோட எக்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட அதாவது இப்ப கல்யாணம் பண்ணி டிமேகியோட அப்பாவோட எக்ஸ வந்து எக்ஸோட குழந்தைய வந்து கடத்த முயன்றதுனால டிமேகியோட அப்பா வந்து இப்போதைக்கு ஜெயில இருக்காரு சோ இந்த இடத்துல டிமேகியோட மைண்ட்ல வந்து ஆழமா பதிஞ்சிச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு பெண் கிடைக்கல அப்படின்னா அந்த பெண்ணை வந்து பழி வாங்குறது தப்பே கிடையாது அப்படிங்கிற ஆழமா பதிஞ்சிச்சு சோ இது வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட வளர்ப்புல இருந்து வந்திருக்கு சோ இந்த இடத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று தோன்றது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் வந்து பெரிய சைக்கோவாவோ பெரிய கில்லராவோ மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியில இருக்கக்கூடியது எதுனால அவங்க வந்து அப்படி மாறுறாங்க ஏன் இந்த சொசைட்டினாலயா இல்லாத அவங்க பெற்றோர்கள் வளர்ப்புனாலயா இல்ல அவங்கள அவங்களே டம்ப் பண்ணிக்கிறதுனாலயா இந்த மூன்றுல எதுனால அவங்க வந்து
சைக்கோவா மாறுறாங்க அப்படின்னு நான் ஒரு கேள்வியை வந்து முன்னெச்சுக்கிறேன். ஸோ இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களை வந்து சொசைட்டினாலேயும் சொல்ல முடியாது, மென்டலே அவங்க ஸ்ட்ரெஸ் ஆனதுனாலதான் அப்படி ஆகுறாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று பதில்கள் இருந்து அப்படின்னா அது வந்து கமெண்ட்ல இது பண்ணுங்க. அட்லாஸ்ட் இந்த இந்த இப்ப நான் சொன்ன இந்த கதை வந்து இப்ப ஒரு மூவியாவே வந்திருக்கு. ஸோ அந்த மூவி என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you on next video.